பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி ஆண்டவரே மாண்டவரே துதிக்கிறோம் இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி ஆண்டவரே எங்களை முழுவதும் எங்களை இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி வந்த கிருவுகளுக்காக இறக்கத்திற்காக அப்பா உமக்கு சோதரம் நன்றி செலுத்துகிறேன் இசப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இசப்பா இவ்வளவா எங்களை நடத்தி வந்தீரே அதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இசப்பா இந்த வேலையில் ராஜா நீங்கள் பேசும்படியாக கொடுத்து வைக்கிறோம் உங்களுடைய வார்த்தை இந்த மண்ண அனுப்பி ஆண்டவரை நீர் எங்களோடு கூட பேசுவீராக உங்கள் சித்த மாத்திரை நிறைவேறிட்டும் உங்களுடைய கரத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஏ செஞ்சு வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லூயா கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தை உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக நீங்கள் மட்டும் இருப்பதை பார்க்கலாம் இன்னும் ஆயிரம் மடங்கு கத்தர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஒவ்வொரு நாளும் கத்தருடைய கிருபையினாலே நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார் கத்தை நடத்தி வந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தினாலே நம்மளை என்ன செய்கிறார் வழி நடத்தி வருகிறார் ஒவ்வொரு நாளும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் ஹலலூயா நாம் எந்த அளவுக்கு அவரை நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கத்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிருக்கிறாரு மாற்றி தந்திருக்கிறார் நன்மை செய்து கொண்டிருக்கிறார் அலலுயா இந்த நாட்களிலும் கூட அநேக கொடிய வேதனைகள் அநேக பாடுகள் எல்லாருக்கும் இருக்குது ஆனாலும் எல்லா பாடுகள் மத்தியிலும் எத்தனை ஆபத்துகள் மத்தியிலும் எத்தனை நெருக்கங்கள் மத்தியிலும் கத்திரனில் என்ன செஞ்சிருக்கிறாரு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நம்மளை பாதுகாத்து வருகிற தேவனாக இருக்கிறார் ஹலலுயா இந்த நேரத்திலும் கூட என்னோடு கூட சேர்ந்து ஒரு கவியை நாம் பாடுவோம் ஒரு வார்த்தை சொல்லும் கதாவை எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே ஹலலுயா அவருடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது அவருடைய வார்த்தையிலே என்ன செய்கிறது மதுரம் இருக்கிறது அவருடைய வார்த்தையிலே சந்தோஷம் இருக்கிறது அவருடைய வார்த்தையிலே செழிப்பு இருக்கிறது அலலுயா கத்தை நம்மளை என்ன செய்கிறாரு ஒவ்வொரு நாளும் செழிப்பாகி நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு நடத்தி வருகிற தேவனாகி இருக்கிறார் ஹலலுயா இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொள்ளுவோம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் ஐந்து ஐம்பது ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் ஹலலூயா அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இதை எதுக்காக சொல்லுகிறேன் அப்படின்னா அந்த மனுஷன் இயேசுவை வார்த்தை என்ன செஞ்சார் நம்பி போனார் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இதில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் எய்சு யூதாவி யூதியாவிலிருந்து கலிலியாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான் அவருடைய மகன் மரண வேதனை படுகிறான் அப்பொழுது பார்த்தீங்கன்னா யேசு அந்த இடத்துல வந்தார் என்று சொல்லி கேள்விப்படும் பொழுது அந்த ராஜாவின் மனுஷரில் ஒருவன் என்ன செய்கிறார் அவரை வந்து சந்திக்கிறார் சந்தித்து என் மகன் கொடிய வேதனை படுகிறான் அவருடைய உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறான் இந்த வியாதியை எப்படியாவது சுகப்படுத்த வேண்டும் எப்படியாவது நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவை வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறார் அப் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்களே என்றார் அலலூயா நம் இந்த நாளிலும் கூட பார்த்துக்கிறோம் அநேக பேர் அற்புதங்களையும் அடையாளங்களை தான் நம்ம தேடி பார்க்கிறோம் ஆனால் அதே போல தான் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் இந்த அற்புதங்களை செய்தால் மட்டும்தான் என்னை நீங்கள் விசுவாசிப்பீங்க இந்த அடையாளத்தை நீங்கள் செய்தால் மாத்திரம்தான் என்னை விசுவாசிப்பீங்க நான் எப்படி உங்களிடத்தில் வர வேண்டும் வர முடியும் என்று சொல்லி அந்த மனிதனை குறித்து கத்தர் இயேசுவை அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார் ஹலலூயா நாமளும் இந்த நிலையத்தில் கூட எனக்கு இந்த சுகம் கிடைத்தால் மட்டும்தான் நான் இயேசுவை விசுவாசிப்பேன் என்று கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் என்னுடைய மாறினால் மாத்திரம்தான் இந்த இயேசுவை நான் விசுவாசிப்பேன் சொல்லிக் கூட நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கலாம் அவர் என்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தார் எனக்கு எந்த நன்மை நடந்தது என்று சொல்லி கூட நீங்கள் விசுவாசம் இல்லாதவள் இருக்கலாம் ஆனால் அற்புதங்களையும் அடையாளங்களை மாத்திரம்தான் நீங்கள் நம்புவீர்களானால் தோற்றுப்போவீர்கள் ஆனால் அவருடைய வார்த்தையை நான் நம்பி அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே கத்தர் அற்புதங்களை செய்ய முடியும் அழலூயா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தானே நீங்கள் தேடி பார்க்கிங்க அப்படின்னு சொல்லி அநேக இடங்களில் கத்தர் அற்புதங்களை செய்துவதா ஏசு போன இடங்களில் எல்லாம் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து வந்தார் ஆனாலும் அவர் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவும் இருந்தால் எழலும் ஏசுவை விசுவாசிக்க வேண்டும் என்னுடைய அற்புதங்களை அல்ல அடையாளங்களை அல்ல அவரை மாத்திர விசுவாசிக்கும் பொழுது கத்தை நிச்சயமாக நிச்சயமாகவே வாழ்க்கையை மாற்றுவார் ஹலலூயா அப்பொழுது அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரை என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்று சொன்னான் ஹலலூயா என் பிள்ளை சாக கிடைக்கிற நீர் எப்படியாவது வர வேண்டும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுகிறார் எய்சு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான் என்று சொன்னார் ஹலலூயா நம்ம போயிடுவோமாங்க நம்மளே நாம் நிதானிச்சு பார்ப்போமே ஏன்னா நம்ம பிள்ளைங்க உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது ஒருத்தரை நம்ம தேடி போகிறோம் அவர் நீ போகலாம் நான் அவர் இப்போதே என்ன செய்வான் பிழைத்து இருப்பான்ற சொன்னோன்னே நம்ம போயிருந்தோமா அவருடைய வார்த்தையை எப்படி விசுவாசியிருக்கார் பார்த்தீங்களா நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் அவரை நோக்கி நாம் பார்க்குறோமா எப்படி அவருடைய வார்த்தையை நம்பினால் மாத்திரந்தான் அந்த இடத்துல அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியும் ஹலலூயா அந்த வார்த்தையை உடனே நம்பினார் என் மகன் எப்படியாவது பிழைப்பான் என்று சொன்னால் எப்படியாவது பிழைப்பான் என்று நினைத்து அவர் போகலாம் என்று சொன்ன உடனே அவர் வார்த்தையை நம்பி அந்த இடத்தை விட்டு கடந்து போனான் ஹலலூயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எய்சு சொன்ன வார்த்தை அந்த இடத்துல என்ன செஞ்சது நிறைவேறினது ஹலலூயா ஒருவேளை நீர் அற்புதம் செய்தால் மாத்திரம்தான் தான் நம்புவேன் நீர் அடையாளம் செய்தால் மாத்திரம்தான் தான் நம்புவேன் என்று சொல்லி இருந்தால் அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் இருந்திருக்கிறாது ஆனால் அவர் சொல்லுகிறார் நீர் எப்படியாவது வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீ போகலாம் என்று சொன்ன உடனே அவர் போனபடியினாலே அப்பொழுது அந்த இடத்துல என்ன செஞ்சது அற்புதம் நடந்தது ஹலலூயா அவருடைய வார்த்தையை அப்படியே நம்பினார் அவருடைய வார்த்தை அப்படியே நம்பி விசுவாசித்தார் ஹலலூயா நாம் அவரை நம்புகிறோமா அவரை விசுவாசிக்கிறோமா இல்லை எனக்கு அற்புதம் செய்யணும் அதிசயம் செய்யணும் அப்போ தானே அவரை விசுவாசிப்பேன்னு சொல்லி நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கீங்களா இல்லைங்க அவர் எல்லாருக்கும் எல்லாருமானவர் அல்லலூயா அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது அவருடைய வார்த்தை ஒரு மனுஷனை சுகப்படுத்த முடியும் அவருடைய வார்த்தை குணப்படுத்த முடியும் அவருடைய வார்த்தை ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியும் அவருடைய வார்த்தையினாலே எல்லா பலவீனங்களும் மாற முடியும் அவருடைய வார்த்தையினாலே செழிப்பு உண்டாகும் அவருடைய வார்த்தை என்னப்படுகிறதா மதுரமாய் காணப்படுகிறது அல்லலூயா அந்த வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை உள்ளது அவளால் அவரை நாம் நம்பி விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது ஹலலூயா அதே போல் அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போகும் முன்பே அவர் எப்படி எந்த இடத்தை என்ன நேரத்தில் சொன்னாரோ அப்பொழுதே அந்த மகன் என்ன செஞ்சானாம் சுகம் பெற்றான் என்று சொல்லி அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்து இருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அதுக்கு அடுத்த வசனம் அப்பொழுது எந் மணி நேரத்தில் அவனுக்கு குணமாயிற்று என்று அவரிடத்திலே விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜரம் அவனை விட்டு விட்டது என்றார்கள் ஹலலோயா அவர் எந்த நேரம் சொன்னாரோ அவர் எந்த நிமிடம் சொன்னாரோ அந்த நிமிடத்திலே அந்த மகனுடைய வாழ்க்கையிலே என்ன செஞ்சது சுகம் கிடைத்தது அப்போது அவருடைய வார்த்தையை நாம் நம்பி விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே கத்தர் என்ன செய்ய முடியும் நீங்கள் எந்த இடத்துல இருந்து கேட்கீங்களோ எந்த எப்படிப்பட்ட சூழலில் இருந்து கேட்கிங்களோ எந்த கண்ணீரோடு இருந்து கேட்கிங்களோ கஷ்டத்தோடு இருந்து கேட்கிங்களோ துன்பத்திலிருந்து கேட்கீங்களோ ஆனால் அவருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் விஸ் விசுவாசித்து கேட்கும் பொழுதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியும் அதிசயங்களை செய்ய முடியும் அவரால் மாத்திரம் அப்பொழுதுதான் அவர் கிரியை செய்ய முடியும் நம்ம இடத்துல அவருடைய நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோமாங்க அவரை நாம் விசுவாசிக்கிறோமா இல்லை எனக்கு அற்புதம் செய்யணும் அதிசயம் செய்யணும் அப்பந்தான விசுவாசிப்பேன்னு சொல்லி நீங்க இருக்கீங்களா இல்லை அவரை நோக்கி பாருங்க அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனாரே அதே போல் அவர் என்ன சொல்லுதாரோ அந்த வார்த்தையை நம்பி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது உங்களை முற்றிலும் தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்த நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை தர வல்லவராயிருக்கிறாரே அவரை நோக்கி நீங்கள் பாருங்களேன் அவருடைய வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கிறது அவருடைய வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது இருக்கிறது ஒரு வாழ்க்கை அவருடைய வார்த்தை ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றதாக இருக்கிறது ஹலலூயா இந்த நாளிலும் கூட கத்தரை நோக்கி பாருங்க அவருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் இருங்க அவர் கண்டிப்பாகவே என்ன செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே விடுதலை தந்து உங்களை என்ன செய்வார் குணப்படுத்துகிற இருக்கிறார் ஹலலூயா அவர் நேற்று மின் என்றும் மறாத இருக்கிறார் அவர் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறாரே அவர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் நன்மை இருக்கிறார் ஹலலூயா அதே போல் எடுத்துக்கழுவோம் மத்திய எட்டாம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் நூற்றுக்கு அதிபதி பிரயுத்தமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வயலைக்காரன் சொத்தமாவான் ஹலலூயா நூற்றுக்கு அதிபதியை பற்றி இந்த இடத்துல பார்க்கிறோம் என் வேலைக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறார் ஆனால் அந்த வேலைக்காரன் சுகமடைய வேண்டும் நீர் என்ன செய்யும் எப்படியாவது நீ வந்து வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொஸ்தமாக்கும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொள்கிறான் ஆனால் அவருக்கு ஏசு நான் வந்து அவனை என்ன செய்வேன் சொஸ்தமாக்குவேன் என்றார் அலலூயா அதுக்கு அடுத்த வசனம் அவரை முற்றிலுமாய் தாழ்த்துகிறார் அல்லவா நூற்றுக்கு அதிபதியே ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வரும் வருவதற்கு நான் என்ன செய்யல ஒரு பாத்திரனே அல்ல நீர் இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறாரே ஹலலூயா எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா நம்மளுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்காங்க நம்மளுக்குள்ள அந்த விசுவாச வார்த்தை இருக்கும் பொழுது கத்து நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியுங்க கத்து நிச்சயமாகவே அந்த இடத்துல கிரி செய்ய முடியும் ஹலலூயா அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு அவ்வளோ அதிகமாக விசுவாசித்து இருக்கார் பார்த்தீங்களா நீர் இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி ஹலோ லூயா நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் பாருங்களே நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா அவரை நாம் முற்றிலுமா விசுவாசித்து நம்பி இருக்கிறோமா அதே போல் ரெண்டாவது அவருடைய பாதத்தில் நம்ம என்னை செய்கிறோம் தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய பாதத்தில் நான் ஒன்றுமில்லைப்பா நீர் சொன்னால் மாத்திரம் தான் அதை நடக்குன்னு சொல்லி கிருபையிலே நம்மளை முற்றிலுமாய் அவருடைய கரத்திலே நம்மளை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே கத்த பெரிய காரியங்களை செய்ய முடியும் அலலூயா எவ்வளவு அருமையான தெய்வன் பார்த்தீங்களா அவர் நேற்று மின்றும் மாறாத நேசராய் இருக்கிறாரே அதே போல் எடுத்துக்கொள்ளுவோம் நூ சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீர் எனக்காக வள நீ எனக்காக நீர் வளக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் ஹலோயா உங்களுடைய வார்த்தையின் படியே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதியிருக்காங்க ஆனால் அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது நமக்கு தேவைப்படுகிறது அவருடைய வார்த்தையில் உள்ள இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது தேவைப்படுகிறது ஆனால் இந்த வார்த்தையின் வசனங்களை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது கத்து நம்முடைய வாழ்க்கையிலே உ உரி கொடுக்கிறார் இந்த வார்த்தையினாலே நம்மளோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார் ஆனால் இந்த வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தையானது நம்மளோடு கூட இடைபடுகிறது நம்மளோடு கூட பேசுகிறதா இருக்கிறது ஹலலு அப்போ இந்த வார்த்தையினால கத்த நம்மளோடு கூட என்ன செய்கிறார் பேசுகிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா ஆனால் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோமா இந்த வேதத்தை நாம் தியானிக்கிறோமா அப்பொழுது கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்வார் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறாரே ஹலலூயா அதே போல சங்கீதம் நூற்றி ஆறாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் ஹலலூயா அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் என்று சொல்லி ஒருவேளை இந்த நாளிலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு முன்னாடி உள்ள வசனம்லாம் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்ததுனாலே அந்த செங்கடல் எல்லாவற்றையும் கடந்து வெட்டாந்தரையில் கடந்து வந்ததினாலே அவருடைய வார்த்தையை விசுவாசித்து என்ன செஞ்சாங்க பாருங்களா துதியை பாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை இந்த மாதத்திலும் கூட கத்து நம்மளுக்கு அநேக நெருக்கங்கள் வந்தாலும் அநேக துன்பங்கள் வந்தாலும் கத்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறா எல்லாவற்றிலும் கடக்க பண்ணி அந்த பலனை தந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு நடத்தி வந்திருக்கிறாரு அதை நினைத்து நினைத்து நீங்கள் துதித்து பாட அழைக்கப்பட்டீர்கள் அவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி தியானித்து அந்த வார்த்தையினாலே நம்ம ஒவ்வொரு நாள் நடத்தி வந்தாரே அதை சொல்லி சொல்லி அவருடைய பாதத்திலிருந்து நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய துதியை நாம் என்ன செய்ய வேண்டுமா ஏறெடுக்க வேண்டுமா அவர் செய்த நன்மையை நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அலலூயா எல்லாவற்றினை கடக்க பண்ணினீரே இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தீரே அப்பா உமக்கு சோத்ரம் என்று சொல்லி அவரை நாம் துதிக்கும் பொழுது கத்த நிச்சயமாகவே இன்னும் பல நன்மைகளை செய்து நம்மளை என்ன செய்வார் நடப்பிக்க வல்லவராயிருக்கிறார் அலலுயா அவரை நாம் நம்பி இருக்கிறோமா அவர் சொன்ன வார்த்தையை சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார் அந்த மனுஷன் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார் அவருடைய வார்த்தையை நம்புங்கள் அவருடைய அவருடைய வார்த்தையை வார்த்தையை விசுவாசியுங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அவருடைய வார்த்தை செங்கடலே கடந்து போக பண்ணபொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில செங்கடலை போல ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருங்கள் அதே போல் முற்றிலுமா அவருடைய கரத்திலே நம்மளை தாழ்த்தும் பொழுது எப்படி அந்த வேலைக்காரன் சொஸ்தமானாரோ ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னாரோ நூற்றுக்கு அதிபதி சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரன் சுத்தமானாரே அதே போல நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அவருடைய கரத்திலே தாழ்த்தும் பொழுது அவரை நாம் துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது நாம் யாவரும் ஜெபிப்போமா அன்பின் தகப்பனே இந்த வேலைக்காகவுமே துதிக்கிறோமாப்பா இந்த வேலையில் ராஜா உங்களுடைய வார்த்தையை நம்பின விடாண்டவர அப்பா அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்ததே ஆண்டவர ஏசப்பா இந்த வேலையில் யாரெல்லாம் உண்மை நோக்கி ஆண்டவர ஏசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்க்காங்களோப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் நீ விடுதலை கொடுக்கும்படி ஆகிக்கூட கூட வைக்கிற மாண்டவர அவருடைய வா அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர ஏசப்பா உம்முடைய ரத்தம் பி ஃபாதர் நேம் ஆஃப் ஜீசஸ் பவரேசன் உங்களுடைய ரத்தம் கா பீட்டர் லோரி ஆண்டவரே உம்முடைய ரத்தப்பட்ட காயக்கல ரீத

இப்பொழுது பார்க்காங்களோ அவங்களுக்கு ஏசப்பா நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா உங்களுடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர ஒவ்வொரு விசுவாசத்தில் வளர என் தேவனாய் கத்து நீர் உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவர இந்த வேலையில் ராஜா இந்த நேரத்திலும் ஆண்டவர யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்ற முடியும் என்று சொல்லு உண்மை இன்னும் விசுவாசித்த நடக்க என் தேவனாய் கத்து நீர் உதவி செய்யும்படியாய் கூட கூட செபிக்கிறோம் உங்களுடைய கரத்திலே ஆண்டவர அப்பா ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் கூட செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலும் ஆண்டவர உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் எல்லா துதி கன மகிமெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம் ஏசி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஹலோ லூயா கத்ததாமல் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக கால்பேசி வாமே